அனைவருக்கும் வணக்கம். நான் ஆகாஷ்குமார். நான் அகல்யா. அறுசுவையாக செட்டிநாட்டு வாழைப்பூ வடை மிக சுலபமான முறையில் செய்ய போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பூ 1, வெங்காயம் 6, ஒரு கொத்து கறிவேப்பிலை, தேங்காய் துருவல் 1 கப், காய்ந்த மிளகாய் 4, சோம்பு 1 டீஸ்பூன், கடலை பருப்பு 200 கிராம். முதல்ல பருப்பை தண்ணீர் ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க. பிறகு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க தண்ணீர் ஊற்றி. வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கிக்கோங்க. கருவேப்பிலையும் பொடிப்பொடியாக நறுக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பொடிப்பொடியாக நறுக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்தால் வாசனமாக இருக்கும். வாழைப்பூல இருக்க நரம்பை எல்லாம் எடுத்துக்கோங்க. நரம்பெல்லாம் எடுத்தாச்சுங்க. வாழைப்பூவை நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. நரம்பு எடுத்த பிறகு ஒரு பவுலில் மோர் எடுத்துக்குங்க. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்த பிறகு பொடி பொடியா நறுக்கின வாழைப்பூவை அதில் அலசிக்கொள்ளுங்க. இதனால வாழைப்பூல் உள்ள துவப்பு தன்மையை நீங்கிவிடும். அதே சமயத்துல நிறம் கருத்து போகாம இருக்கும். ஒரு மிக்சி ஜாரில் சோம்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. மோர்ல அலசி எடுத்த வாழைப்பூ சேர்த்துக்கோங்க. கருத்து போகாம இருக்குதுங்க. நல்லா மாவு மாதிரி அரைச்சுக்கோங்க. நல்லா அரைச்சுங்க. முதல்ல வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூட கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இஞ்சி சேர்த்துக்குங்க. பூண்டு சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. கூட துருவின தேங்காயை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்குங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ந்த பிறகு மாவை நல்ல வட்டமாக தட்டிக்கோங்க. தட்டி எண்ணெயில் போடுங்க. அதுபோல் எல்லாத்தையும் செஞ்சு எல்லாத்தையும் எண்ணெயில போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்திருக்கு, அதை கொஞ்சம் திருப்பிக்கோங்க. நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க. இன்னொரு பக்கம் திருப்பிக்கோங்க. இரண்டு பக்கமும் நல்லா செவந்து வெந்துருச்சு. செவந்து வெந்துருச்சுங்க. இப்போ ஒரு தட்டுல வடையை எடுத்துக்கோங்க. எல்லா வடையும் நல்லா எண்ணெய் இருத்து எடுத்துக்கோங்க. இப்பொழுது சுவையான மொறுமொறு ஆரோக்கியமான வாழைப்பூ வடை தயார். நன்றி, வணக்கம்.